ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தகவல்கள் டாட் காம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விபிஎஸ் விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் கிளவுடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விபிஎஸ் வந்து ஃப்ரீயாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா $300 கிரெடிட் கொடுப்பாங்க. நீங்கள் 1 இயர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிரெடிட்டை. ஸோ இது வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் சர்வர் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் சிஸ்டம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ ஒர்க்ஸ்க்குலாம் நிறைய யூஸ் ஆகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுது. ஸோ அது வந்து நிறைய யூஸ் ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் மாதிரியே தான். ஸோ அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தேவைப்படுது. ஸோ கூகுளில் போயிட்டு கூகுள் க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா cloud.google.com அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் லாகின்ல இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரை ஃப்ரீ அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எஸ் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் படித்து பார்க்கறதுனா நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ அக்கௌண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல். ஸோ அதனால் இண்டிவிஜுவல் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்கும். டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்கும். நம்ம ரிஜிஸ்டர் இண்டிவிஜுவல்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஸோ பேன் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், அதெல்லாம் கேட்காது. ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேம் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஃபில் ஆகிடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பேமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இதை எல்லாமே அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். எதுக்காக கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 83 ருபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 83 ருபீஸ் எதுக்காகனா உங்களோட கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான கார்டா அப்படிங்கிறதுக்காக. பட் அதுக்கப்புறமேல எந்த ஒரு சார்ஜும் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள், நோ ஆட்டோ சார்ஜ் ஆஃப்டர் ட்ரையல் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரையல் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கார்டுலேருந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களோட கார்டை நீங்கள் டெபிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் கேட்குது. நம்ம ஃபோன் நம்பர் வந்து நம்மளோடது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட நம்பரை என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் என்னோட கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டார்ட் மை ஃப்ரீ ட்ரையல்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட கார்டு கொடுத்து நான் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ கார்டு கொடுத்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சார்ஜ் எடுத்தாங்க. ஸோ அந்த சார்ஜ் எடுத்தோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு 52 ரூபாய் எடுத்திருக்காங்க கூகுள் க்ளவுட்லேருந்து. ஸோ காட்டிக் கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சோல் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். நமக்கு வந்து இதில் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோஸ்டிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து நம்ம ஹோஸ்டிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விபிஎஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட் இன்ஜின் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த கம்ப்யூட் இன்ஜின் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இது ஸோ இங்கே கம்ப்யூட்டரில் போனீங்க அப்படின்னா விஎம் இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் இன்ஜின் இஸ் கெட்டிங் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு ஒன்ஸ் வந்து இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம இதில் கிரியேட் பண்ண முடியும். எல்லா ப்ராசஸுமே இன்ஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம அதை கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்ஸ்டன்ட்டுக்கு வந்து நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ நான் இன்ஸ்டன்ட் ஒன்னே கொடுத்துட்றேன். ஸோ ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட லொக்கேஷன் நமக்கு என்ன வேணுமோ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு கேட்டார் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் கூட நம்ம வந்து விபிஎஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜோன் வந்து அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 VCPU அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நமக்கு வந்து நிறைய வேணும் சிபியூ. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 8 CPU எடுத்துக்கிறேன். ஸோ மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 30 GB இருக்கு. ஸோ எனக்கு 30 GB போதும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ லினக்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ் மாற்றிக்க போகிறோம். ஸோ அதனால சேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஸோ சேஞ்ச் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா, பொறுமையாக கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓஎஸ் இருக்கும். நீங்கள் வந்து லினக்ஸ் வேணும்னா லினக்ஸ் எடுத்துக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உபுண்டு வேணும் உபுண்டு எடுத்துக்கலாம். ஸோ ரெட் ஹேட் இருக்குது, லினக்ஸ் இருக்குது. ஸோ என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நாம் எடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் எடுக்க போகிறோம். ஸோ விண்டோஸ் சர்வரில் வந்து நான் செலக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஸோ விண்டோஸ் 16 எடுத்துக்கலாம், 64 பிட் இருக்குது பாருங்கள். ஸோ 64 பிட் இருக்குது, ஸோ அதனால் நான் அந்த 64 பிட் எடுத்துக்கிட்டு விண்டோஸ் சர்வர் 2016 டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை நான் எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ப்ரெசன்ட் டிஸ்க்னு இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம எப்படி விட்டுலாம், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி அப்படிம்பாங்க. ஸோ எஸ்எஸ்டியில் இருக்குது, ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே விட்டுலாம். 50 GB மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ செலக்ட் கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாமே கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் இருக்குது, அலோ HTTP டிராஃபிக் கொடுத்துக்கலாம், அலோ HTTPS டிராஃபிக் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிராஃபிக்குமே அலோ ஆகல. ஸோ கிரியேட் கொடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறமேலு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு RDP வரும், அது பார்த்திங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த RDP வந்து ஜென்ரேட் ஆகும், நம்ம அதை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக அது மூலிமா நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்ஸ்டன்ட் கிரியேட் ஆகிடுச்சு இப்போ நமக்கு. ஸோ இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா RDP அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இங்கே ரைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் த RTP ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து கிளிக் பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் 1.RDP அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபைலை வந்து நம்ம இப்போ அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அக்சஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பண்ண டவுன்லோட் பண்ண RDP ஃபைல் இதுதான். ஸோ இதுதான் இன்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த இன்ஸ்டன்ட்டை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த ரிமோட் கம்ப்யூட்டரோட IP அட்ரஸ் இதுதான், 35.236.55.118 அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம சிஸ்டத்தோட IP மாதிரி தான் அதுவும். ஸோ அதை நம்ம கனெக்ட் கொடுக்குறோம். ஸோ கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நமக்கு வந்து அங்கேருந்து ஒரு பாஸ்வேர்டு எடுக்கணும். ஸோ என்னோட யூசர் நேம் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டர் நேம் என்ன எடுத்துச்சு அப்படின்னா மை குக்கிங் ஃபுட் ஹப் அப்படிங்கிறத அது எடுத்துக்கிச்சு. ஸோ நான் வந்து போய் இப்போ பாஸ்வேர்டு நான் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ பாஸ்வேர்டு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செட் விண்டோஸ் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே விண்டோஸ் பாஸ்வேர்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம். ஸோ செட் அப்படின்னு சொல்லி கொடுங்க, உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த பாஸ்வேர்டு எடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செட் விண்டோஸ் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் செட் கொடுத்தேன், அந்த யூசர் நேம் வச்சு எனக்கு பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆயிடுச்சு, நான் அதை ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை கொடுத்துக்கணும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த பாஸ்வேர்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ரிமெம்பர் மை கிரெடிஷன் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ஓகே கொடுக்கலாம் இப்போ. ஸோ இப்போ கேட்கும் இது மாதிரி ஒரு மெசேஜ் கேட்கும், அது எதுக்காகனா ஒரு பர்மிஷனுக்காக தான். ஸோ டோன்ட் ஆஸ்க் மீ அகைன் ஃபார் கனெக்ஷன் டு திஸ் கம்ப்யூட்டர், அதாவது மறுபடியும் இந்த கம்ப்யூட்டர்ல நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் கேட்காது, டைரெக்டாக நம்மளோட விண்டோஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ எஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் லேட்டாகும், எதுக்காகனா கான்ஃபிகர் ஆகிறதுக்கு. ஸோ பாருங்கள் இப்போ நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் VPS வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பின்னாடி வந்து நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து சாஃப்ட்வேர்ஸ் கூட நீங்கள் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணால் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட PC மாதிரியே நமக்குன்னு ஒரு PC இருக்கும். நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியுது அப்படின்னா நம்ம எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபைல் வந்து இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ வேறு எங்கே வச்சு நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்க, இல்லை வேறு எங்கே வச்சு ஒரு சிஸ்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதை செக்யூர்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், ஸோ விண்டோஸ் 64 பிட் ஆனால் நம்ம விண்டோஸ் 64 பிட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதை எங்கே போய் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறோம், ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணுறப்ப இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டவுன்லோட் ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் காட்டும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்நெட் ஆப்ஷன் போயிடலாம். ஸோ இன்டர்நெட் ஆப்ஷனில் போயிட்டு செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ட்ரஸ்டட் சைட் இருக்கும், சைட்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த URL வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரஸ்டடில் வந்து காட்டாது. ஸோ ஓகே ஓகே கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்துடலாம். ஸோ வியூ டவுன்லோட்ஸ், ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரன் கொடுக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்ருக்கு. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்பில்ட்டாக வராது.
ஸோ மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் வேணாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை குரோம் வேணாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரே ஒரு விபிஎஸ் தான் கிரியேட் பண்ண முடியும், மறுபடியும் அதே கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் விபிஎஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களோட பர்சனல் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்குக்காக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, நம்மளோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரன் ஸ்பீட் டெஸ்ட். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 800 Mbps ஸ்பீட் கிடைக்குது இதில், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 GB ஸ்பீட் கிடைக்குது. ஸோ அப்லோட் ஸ்பீடு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 800 Mbps கிடைக்குது, அப்லோட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 200 Mbps கிடைக்குது. ஸோ ரொம்ப ஸ்பீடான ஒரு நமக்கு நெட்ஒர்க் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஒர்க்குக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன், இப்படி தான் வந்து நமக்குன்னு ஒரு விபிஎஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் நமக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிசி மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இருக்கும், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னிப்பர் டூல்ஸ் இருக்குது, நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுனா கூட நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம். யூஎஸ்ஐபியில் தான் இருக்கும் பாருங்கள், வாட் இஸ் மை ஐபி போட்டிங் அப்படின்னா கரண்ட்லி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறப்ப என்ன ஐபியோ அதுதான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வாட் இஸ் மை ஐபி போயிட்டு நம்ம லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ யூஎஸில் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா மவுண்டன் வியூ சிஏ யூஎஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் எல்ஐசி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஐபியில் தான் இருக்குது. ஸோ நம்ம யூஎஸ்ஐபியில் இருக்கனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து விபிஎஸ் கிரியேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விபிஎஸ் கிரியேட் பண்ணுறது மட்டும் ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்கள். விபிஎஸ் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வேறு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இதே விபிஎஸில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் உங்களுக்கு வேறு வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ.